ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி அமெசான் இந்த கேசர் வந்து சிக்ஸ் லிட்டர் பிகார்டு கம்பெனியோடது சிக்ஸ் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ளது ஸோ இது வந்து நம்ம ஆன் பண்ணும்போது என்னாச்சுன்னா புகை வந்துருச்சு உள்ளே ஏதோ வந்து ஷால்ட்டாய் மெல்ட் ஆகிட்டுருக்கு ஸோ அதனால் வந்து புகை வந்திருக்கு எதனால் புகை வந்திருக்கு அப்படிங்கிற நம்ம இப்போ கழட்டி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ ப்ராப்பராக வந்து இன்லெட் எதா அவுட்லெட் எது அப்படின்னு சொல்லி அதிலேயே இருக்கும் ஸோ அதை நம்ம கழட்டிக்கலாம் இப்போ நம்ம இன்லெட்டுக்காக நான் ஒரு டம்மி வச்சுருக்கேன் இந்த ப்ளக்னு கூட சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம இந்த ப்ளக்கை வந்து இன்லெட்டில் நம்ம அப்படியே கலட்டி அதில் மாட்ட போகிறோம் நீங்கள் வந்து டேரெக்டாக பைப்பில் மாட்டினாலும் சரி இல்லை இந்த ஹோஸில் மாட்டினாலும் சரி ரெண்டும் ஒன்று தான் இல்லை நீங்கள் வந்து கேட் இதுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை லாக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் வந்து கலட்டிக்கிட்டு நான் வந்து இந்த மாதிரி ப்ளக்கை வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து வந்து அவுட்லெட்டோட க பைப்பை ரிமூவ் பண்ணுறேன் பெரும்பாலான இடங்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்லெட்டுக்கு வந்து ஒரு கேட்வெல் அதாவது ஆங்கிள் டேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம வந்து அங்கே வந்து டம்மி பண்ணிக்கிட்டு சர்மி அங்கே க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஹோஸை கழட்டி நம்ம ரூபூப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சில இடங்கள் என்ன இருக்குன்னா மாதிரி நம்ம டேரக்டாகவே கொடுத்துக்கிறதுனால இந்த மாதிரி ப்ளக் வச்சு நம்ம கனெக்ட் பண்ண வேறு சுச்சுவேஷன் வந்துடும் ஆங்கிள் டேப் வச்சுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் ஸோ இப்போ நம்ம வந்த மாதிரி கலட்டி ஆச்சு ஸோ இது பாருங்கள் ஸ்டாண்டு ஸோ இது வந்து ஸ்ப்ரிண்ட் ஹாட் வீகாட் வாட்டர் ஹீட்டர் ஓகே இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ணுவோம் ஆக்சுவலாக இதில் வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால் முன்னே சொன்ன மாதிரி வந்து புகை குபு குனு வந்துருச்சு ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த சைடில் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த பக்கம் ரெண்டு ஸ்க்ரூ மொத்தம் ஆறு ஸ்க்ரூ இருக்குது அந்த ஆறு ஸ்க்ரூவையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் இப்போ ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணதுமே என்னாச்சுன்னா தனியாக ஒரு டாப் அதாவது வந்து பேக்கில் இருக்க தனியாக அந்த அந்த கவு மாதிரி இருக்குல்ல ஹாஃப் கவுக்கு அந்த இதை வந்து தனியாக கழண்டு வந்துருச்சு ஸோ அடுத்து இந்த இதை கழட்டுறதுக்கு இதில் வந்து நாலு ஸ்க்ரூ தனித்தனியாக இருக்குது ஸோ அந்த நாலையுமே நம்ம தனித்தனியாக கழட்டி எடுத்துருவோம் ஸோ அவ்வளோதான் கலெக்டியாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இருக்கிற இன்னும் ரெண்டு ஸ்க்ரூவையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இந்த சைடில் இருக்க டாப்பையும் நம்ம அப்படி வந்து கரெக்டாக போகிறோம் ஸோ இந்த பாடியெல்லாம் நம்ம கரெக்டினா தான் உள்ளே வந்து எப்படி போயிருக்கு என்ன ஆகிடுச்சி உள்ளே இருக்க என்ன ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணி கழட்ட முடியும் சாரி பார்க்க முடியும் அதுக்கானதான் முதல்ல நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிக்கணும் ஓகே இப்போ நம்ம வந்து பாட்டமில் இருக்க ரெண்டு ஷீட்டையுமே தனித்தனியாக நம்ம வந்து மூலியமாக ரிமூவ் பண்ணியாச்சு ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு வச்சுருக்காங்க உள்ளே எனக்கு ஏதோ பிளாக்காக தெரியுது ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓ மை கார்டு இந்த ஸ்பான்ஞ்ச்லேயே வந்து அந்த எரிஞ்சு போன அந்த கலர் தெரியுது ஸோ இந்த ஸ்பான்ஜெலாம் நம்ம வந்து பத்திரமாக எடுத்து வச்சுருவோம் ஆக்சுவலாக இது ஸ்பாஞ்சுன்னு சொல்லக்கூடாது வேற ஏதோ ஒரு மெட்டீரியல் பட் எனக்கு அது பேர் தெரியல சாரி ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி பத்திரமா எடுத்து வச்சுருவோம் மறுபடியும் அதே வைக்கணும் ஸோ அதுக்காக வேண்டி உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு தெர்மோஸ்டாட் இருக்குது இந்த தெர்மோஸாட் சுட்ச்சி தான் வந்து ஃபால்ட்டாயிருக்கு ஸோ எரிஞ்சிருக்கு அப்படியே பாருங்கள் எரிஞ்சிருக்கு நல்லா தெரியுதா கரெக்டாக வீடியோவில் ஃபோக்கஸ் ஆகலன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஒரு லெக்கே தனியாக வந்து எரிஞ்சு ஸ்பார்க் இருக்குது ஃபேஸ் நியூட்ரல் ஸோ என்ன ஆகுனா இதில் வந்து ஃபேஸ் வந்து இன்கமிங் வந்துட்டு அவுட்புட் வந்து ஃபேஸ் போகும் ஸோ அது வந்து ஜ நார்மலாக நமக்கு வீட்டில் இருக்க அந்த சுவிச்சஸ் மாதிரி தான் இந்த தெர்மோஸ்டாட் சுவிட்சும் ஸோ வந்து ஹ அதிகப்படியான செவன்ட்டி டிகிரி செல்சியஸ்க்கு இது வந்து ஒர்க் ஆகும் அதிகப்படியான டெம்பரேச்சர் வரும்போது என்னாகும்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரிப் ஆகிடும் ஸோ உங்களுக்கு ஹீட்டர் வந்து ஆஃப் ஆகிடும் ஸோ ரொம்ப அதிகப்படியான டெம்பரேச்சர் வந்திருக்கு ஸோ அதையும் அந்த ஃபெயிலியர் ஆனதுனால இது வந்து புகஞ்சி

தென் அடுத்ததாக என்ன நம்ம பின்னாடி இருக்க அந்த மிச்சம் இருக்க ஆறு போல்ட் இருக்குது ஆறு ஸ்க்ரூ இருக்குது அந்த ஆறு ஸ்க்ரூவையும் காட்டின மாதிரி ஸோ நம்ம இந்த ஆறு ஸ்க்ரூவை நம்ம கலெட்டிடுறோம் ஸோ கலெட்டிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்க டோரை நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம் இதில் வந்து க்ரீன் இண்டிகேட்டர் அந்த ரெட் இண்டிகேட்டர் ஸோ அதையும் நம்ம கேர்ஃபுல்லாக கழட்டி எடுத்துருவோம் எதுக்குன்னு சொன்னால் நமக்கு இண்டிகேஷன் பர்பஸ்காக கொடுத்துருப்பாங்கல்ல ஸோ அந்த ரெண்டு லைட்டுக்கு தான் ஸோ ஒன்றுமே இல்லை இது சும்மா ஜஸ்ட் ஒரு கவர் தான் ஸோ அடுத்து வந்து பின்னாடி இருக்க இந்த கவரை கழட்டணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு ஒரு போல்ட் ஒன்று போட்டிருக்காங்க ஸ்க்ரூ ஒன்று சாரி ஸ்க்ரூ ஒன்று போட்டிருக்காங்க அந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ கழட்டுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கழட்ட வேண்டியது இருக்கும் ஸோ பார்த்து ஏன்னா இந்த இடத்துல வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து உடையாம கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பார்த்து கழட்டிக்கணும் ஸோ நல்லா க்ரிப்பாக போய் உட்காந்துருக்கோம் அதாவது இதுலேருந்து ஒரு பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பிளேட் தான் வந்து உங்களுக்கு அந்த க்ரிப்பாக மீன்ஸ் போய் உங்களுக்கு ஸ்டாண்டு மாதிரி போய் பிடிச்சிக்குது ஸோ இதில் வெயிட் எல்லாமே இந்த ப்ளேட்டில் தான் தாங்குகிற மாதிரியான செட்டப் ரெடி பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ அடுத்ததாக வந்து ஒரு போல்ட் ஒன்று கலட்ட வேண்டியது இருக்குது ஸோ அதுக்கான ஸ்பேனர் செட்அப் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோம் டீ ஸ்பேனர் ஃபோர்டீன் எம்எம் உடைய டீ ஸ்பேனர் ஒன்று இதுக்காக வண்டி நம்ம நார்மல் ஸ்பானர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரிங் ஸ்பானரு டபுள் செட் டபுள் எண்ட் ஸ்பேனர் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி டீ ஸ்பேனர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இது எது எது கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து இந்த இன்புட் கேபிள் இருக்கு இல்லைங்களா த்ரீ கோர் கேபிள் ஸோ அதை கனெக்ட் பண்ணியிருக்கு தென் வந்து நம்ம கழட்டக்கூடிய அந்த சுவிட்சை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு ஸோ அதுக்காண்டி தான் இந்த போல்ட்டை நம்ம கழட்டுறோம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கட்டிங் டேர் வச்சு பிடிச்சி கழட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாச்சு ஸோ அப்படி தான் ஆச்சு இதில் ஒரு கிளிப் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கிளிப்பை அப்படியே எடுத்துட்டோன்னு சொன்னால் மறுபடியும் அந்த நட்டை போட்டு வச்சுக்கிங்க ஏன்னா அதான் வந்து சேஃபான விஷயம் சப்போஸ் மிஸ் ஆக மிஸ் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது மறுபடியும் வேறு நட்டை தேடி அழைஞ்சிட்ருக்கணும் ஸோ இதுதான் அந்த சுவிட்சி இந்த சுவிட்சி தான் நமக்கு வந்து போயிடுச்சு ஸோ இந்த சுட்ச்சை நம்ம புதுசாக வாங்கினோம் ஜஸ்ட் இது ஒரு தெர்மோஸ்டாட் சுவிட்ச் தான் ஒன்றுமே இல்லை சிம்பிளான விஷயம் ஃபேஸை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற சுவிட்ச் மாதிரி ஃபேஸை வந்து இன்புட் எடுத்து அவுட் புட் தான் ஸோ ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக போகும்போது இது வந்து ட்ரிப் பண்ணிவிடும் அவுட்புட் கொடுக்காது ஸோ அந்த பர்பஸ் தான் ஸோ இதை கஷ்டப்பட்டு கலெக்ட் ஏறுறேன் எப்படியாவது ஸோ இந்த சுவிட்சோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா கேஎஸ்டி த்ரீ நாட் சிக்ஸ் பி டூ ஃபிஃப்டி வோல்ட்டு சிக்ஸ்டி நேம்ஸ் செவன்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் ரன் ஆகக்கூடியது சார் பாருங்கள் எப்படி வேர்ன் இருக்குது ஸோ இந்த சுவிட்சை நம்ம வாங்கிட்டு செகண்ட் வீடியோ நான் போடுறேன் அது வரைக்கும் பை பை டேக் கேர் சி யூ